என்னை வச்சு பல கற்றுக்கதைகள், பல கற்பனைகள், எவ்வளவு விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்னொன்னு சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப கொண்டு எடுத்தோம், சில விஷயங்கள் வந்து சேர்த்து வரும். இந்த மாதிரியும் போயிட்டு இருந்துச்சு. 1.5 வருஷம் நான் பத்திரிகையாளர்கள வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல. நீங்க உங்களை கோயமா கூட நீங்க இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, 15 வருஷமா நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து 100 படத்துக்கு மேல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பேன், எவ்வளவு படங்கள் தயாரிச்சிருப்பேன், 40 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன். அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளவு பெரிய உழைப்பா இருக்கும்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும். எவ்வளவு நாள் நான் தூங்கிருக்க மாட்டேன், டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன், நான் அத்தனை பிசினஸ் பண்றேன், அவ்வளவு பிசினஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளவு பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில கிடையாது. இதான் எல்லாரோடையும் அண்ணன் மத்தியா பண்பா, எல்லா ஜாதி நேரத்தையும் அன்பா, எல்லா பழக்க வழக்கத்திலும் எல்லா கட்சியில என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, நான் ஒரு கட்சியில இருக்கேன்னு கிடையாது. எல்லா கட்சியிலயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில என்னை பத்தி ஒரு தவறான விஷயம், இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை அதெல்லாம் சந்திக்கல. ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாவே நான் பண்ணல, அதான் உண்மை. நான் அப்படி பண்ணிருப்பேனா? ஒரு 15 வருஷம் அவளை உழைப்பு, ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்ல இறங்கி போலீஸ் கூட்டிட்டு போய் உள்ள வச்சு எஃப்ஐஆர் போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு விமர்சனங்கள், அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, என்னோட உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன் என்ன, இண்டஸ்ட்ரியில நான் கேட்கிறேன். பிரச்சனைக்குல ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், பேரக்கல சொந்த துணைக்குள்ள வரந்திருக்கேன், நடிகர் வரந்திருக்கேன், நடிப்பு இவ்வளவு ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் என்ன இருக்கா, ஒண்ணு இருக்கா, எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என்னால குற்றம் சொல்லியிருக்காங்க. அப்ப 15 வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற ஒரு உண்மையான எப்படி அந்த விஷயத்த பண்ணிருப்பேன்? அதனால அந்த விஷயத்த பத்தி நான் பேச விரும்பல. அது விட்டுருங்க. என் வாழ்க்கையில அது நடந்த ஒரு சம்பவம், அது ஒரு அனுபவம். அதை வந்து நல்ல விதமாக சட்டத்தில், சட்டம் கொஞ்சம் விளையாகும், அந்த சட்டத்துல வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணும். சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு. அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் தந்தைக்கு ரொம்ப நன்றி, அந்த வந்து அப்பா அப்பா வந்து அவ்வளவு உழைச்சிருக்காரு என் கடவுள். சோ என் குடும்பத்தினருக்கு நன்றி, என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி. என் மேல இவ்வளவு அன்பு, இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியல, அங்க இருந்து ஒரு ஒரு விஷயமும் நான் சொல்லிட்டு வட மாவட்டம் இல்ல, தென் மாவட்டம் இல்ல, எல்லா மாவட்டத்துல இருந்து என்னோட தம்பிமார்கள், தந்தைமார்கள், அன்ப எல்லாமே அவங்க அன்பு செலுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்து நன்றி. சினிமா என்ன விட்டு போகாது, நான் சினிமா விட்டு போக மாட்டேன். அதே மாதிரி அரசியலும் என்ன விட்டு போகாது, அரசியல் விட்டு நான் போக மாட்டேன். இதான் உண்மை. சரி, இப்போ வந்து நம்ம காடு வெட்டிக்கு வருவோம். மனசார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஐயா காடு வெட்டு குரு, இந்த காடு வெட்டு அப்படின்னு அந்த கேரக்டர் நடிச்சது பெருமைப்படுறேன். இவர் சொன்னோனே, சோழர் வந்து சொன்னோனே எனக்கு எனக்குள்ள ஒரு, ஏன்னா அவரை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அப்பா கூட நல்லா பழகிருக்காரு, அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கேன். என்னன்னு சோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர், ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த அப்படி இருக்கும். சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டுதான் அந்த படம் ஃபுல்லாவே பண்ணேன். அது ஒரு டைலாக் இருக்கும், ஒரு டைலாக் இல்ல பல டைலாக் கொடுத்திருக்காரு. பல இந்த ஆளு ரொம்ப மோசமான, அதாவது ஏற்கனவே 3 வச்சு செஞ்சுட்டாப்ல திரௌபதி. இவர் ஒரு ஒரு கதை எடுத்துட்டு வர்றாரு சொல்லு, ஒரு ஒரு கதை வச்சா கண்டிப்பா சென்சார்ல பிடிப்பாங்க. கொடுத்தாங்க 31 கத்து, நான் சொல்லிட்டேன் 40 கத்து அவன் கொடுப்பாங்க, அவன் 9 கத்து கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் போராடி இவ்வளவு நாள் அந்த கஷ்டம், அதே அந்த ப்ரொடியூசர் சப்போர்ட் பாருங்க இருக்கு. சோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவம் போயிட்டே இருப்பாங்க, கேஸ் பல பிரச்சனைகள். உண்மையிலேயே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் சொல்றேன், இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும். இதுக்கு நான் உத்தரவாதம்,
மிரட்டி இருக்காப்ல படம். எனக்கு தெரிஞ்சு குடும்பம் குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க, டிராக்டர் பிடிச்சு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க, இப்ப காடு விட்டு போயிருவாங்க. இந்த பேச்ச ரொம்ப நாள மிஸ் பண்ணிருக்கீங்க. பேசுறத நான் விட்டுட்டேன், என்னென்னமோ கற்பனை பண்றதுனால விட்டாச்சு. போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடா விட்டேன். சோ இதுல உழைச்ச எல்லாரும் எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இத நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம். இது வந்து வட மாவட்டம் இல்லை, மொத்த வாழ்ந்திருந்த எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம் தான் கிடையாது. 100% வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம். ரெண்டு பேருமே பெருமைப்படுவாங்க. பல விஷயங்கள் இருக்கு, பல சம்பவங்கள் இருக்கு. அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு, விடுங்க பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த படத்தில் நடிச்ச உயிரியும் எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நல்லா நடிச்சுங்க. என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா வந்து அழகப்பன் சாருக்கு வந்து ஒரு பெருமையா இருக்கும் அந்த கேரக்டர். என்னை வாழ்த்த வந்த எல்லா அந்த இல்லங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மூர்த்தி தவர் பங்காளி, கணேஷ் தவர் பங்காளி. அதாவது என்னன்னா நான் கமெண்ட்ஸ்ல பாத்துட்டே இருக்கேன், ஜாதி எடுத்துருச்சேன். ஜாதின எந்த ஜாதியில தப்பா பேசலாம், எல்லாருமே வெளியா அதுல எந்த இதே மாற்றமும் கிடையாது. அவங்க அவங்க உணர்வு தான், என்ன உணர்வு தான், இதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த 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 வர மாவட்டம் அவங்க குடும்பத்தை பாதுகாத்து அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவர் தான் காடு விட்டார். அது போன்று எல்லா சமூகத்துல இருந்து எல்லா சமூகத்துல இருந்து அவங்க வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து தவறும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் இங்க வருகை தந்த அனைவருக்கும் நம்ம மனப்பூர்வமான நன்றி. நன்றி. முக்கியமா வந்து மியூசிக் பத்தி சொல்லியே ஆகணும். இன்னும் ஒரு சேட்டை பிடிச்சேன், லிரிக்ஸ் எழுதும் போது ரொம்ப கான்ட்ரவர்சி எழுதி கையில் கொடுத்தாப்ல. சோ இனிமேதான் உனக்கு லைஃப் எமோஷனுக்கு எல்லாம் சினிமால இடமே கிடையாதுப்பா. நீ அழுதாலோ வச்சாலோ சினிமால இடமே கிடையாது. நாளை காலையில் நம்ம செத்த விட கருதி வச்சு போட்டா இருப்பாங்க. தட் இஸ் சினிமா, தட் விச் ஐ ஹவ் சீன். உண்மையான உணர்வுபூர்வமான சினிமா மக்கள் இருக்காங்க. இந்த பத்திரிகையில வந்து 5% என்ன தகர்த்துட்டாங்க. 95% பத்திரிகையாளர் எனக்கு போன் பண்ணாங்க, சுரேஷ் நீ நல்லா இருந்தாங்க, இன்னும் பகிர்ந்து மாட்டாங்க. அந்த ஒரு அன்பு அதே மாதிரி சினிமால மோசம் ஆகாது. உன் திறமை மிகப்பெரிய திறமை, உனக்கு மிகப்பெரிய திறமை. அது சாதாரண பாட்டு எல்லாம் போடல, நீ வந்து காடு விட்டு அவருக்கு பாட்டு போட்டிருக்க. ரொம்ப பெருசா வருது சார். அது ஸ்ரீகாந்த் சாரெல்லாம் கிடையாது, சிங்க கிட்டையாது சிங்க. எப்ப அந்த வெற்றி வெற்றி வெற்றியில் ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர், நல்ல மனம் கொண்டவர். சோ அவருக்கும் இன்னும் பல வெற்றிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மோசமா வாழ்றதுல ஆஸ்கார் வரைக்கும் அவர் போவாருன்னு சொல்லிட்டு வருகை தந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. 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 சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து காடு வெட்டிப்படுத்தும் ஆடியோவை தற்போது வெளியிடுவார்கள்.